फ्रेंड्स वेलकम टू प्रिंसेस होम किचन ने नाम पाकपोना तेंगापर्पी एप्डी पड़ेदा पाकपो इतपर्पी वो नम्बर वीटल वो रोम सुलभम पड़ा अद्कान पुरान पाकल ओं कपुक तुवन तेजिकल और कपुक सकतेकल और टी स्पून ऐलका तूल अद मूणु टेबल स्पून पाल इतना नम्बर से आरचरल நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மேல வந்து ஒரு கடாய் வெச்சிடலாம் கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனோனே நம்ம வந்து துருவி எடுத்துக்கிற தேங்காய் வந்து சேர்த்துறலாம் நம்ம வந்து எல்லா தேங்காய் சேர்த்தோனே வந்து இத வந்து மிதமான சூளையில வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கலாம் நம்ம வந்து தேங்காய் வந்து 1 நிமிஷம் வந்து வதக்கியாச்சு இப்போ வந்து இதல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சக்கரையை வந்து சேர்த்துக்கலாம் நாம வந்து சக்கரையை சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து நல்லா mix பண்ணிரலாம். அந்த சக்கரை சேர்த்து ஒரு தடவை mix பண்ணானே இப்போ வந்து பால் சேர்த்துக்கலாம். 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். நாம வந்து பால் சேர்த்து இத வந்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இதாங்க பாருங்க फ्रेंड्स ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கியாச்சு. இது வந்து ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் சிம்பிள் இருக்கட்டும். அப்பனால இது வந்து நல்லா கெட்டியாகும். இதாங்க பாருங்க फ्रेंड्स ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வந்து கெட்டியா இருக்கு இதோட வந்து இன்னும் 2 நிமிஷம் வச்சிருக்கலாம் இதோட வந்து நல்லா கெட்டியானதா நம்ம பீஸ் போடுறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இப்போ அந்த இதல வந்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து இதோட நல்லா mix பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிரலாம் இதா இங்க பாருங்க फ्रेंड्स இன்னும் 2 நிமிஷம் ஆயிருக்கு நல்லாவே மோ கெட்டியா இருக்கு இங்க பாருங்க இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதல நெய் சேர்த்துட்டு இத வந்து நல்லா mix பண்ணலாம் இதா இங்க பாருங்க फ्रेंड्स நெய் சேர்த்து வந்து ஒரு தடவை வந்து நல்லா mix பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு சேர்க்கணும்னா ஒரு 2 டீஸ்பூன் நெய்ல கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து வறுத்து கூட இதல சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு முந்திரி பருப்பு எல்லாமே சேர்க்கல நல்லா வந்து கெட்டியாயிருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிரலாம் நீங்கள் வந்து இந்த இதை வந்து ஏதாவது ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வந்து கீழே வந்து நெய் தடவிட்டு இதுக்கு மேலே வந்து இதை நம்ம பண்ணி வச்சுருக்க தேங்காய் பர்பியை வந்து எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு வந்து எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து தட்டி எடுத்துக்கோங்க இந்த இடத்துலலாம் வந்து நெய் வந்து தடவிக்கோங்க நெய் தடவுனா தான் கீழே வந்து ஒட்டாமல் இருக்கும் இப்போ வந்து இதை எடுத்து மேலே வச்சிடலாம் நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் வச்சுட்டு ஒரு கத்தியில் வந்து கொஞ்சம் வந்து நெய் தடவிக்கிட்டு நம்மளுக்கு வந்து எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம் இதா இங்க பாருங்க फ्रेंड्स இந்த மாதிரி வந்து நம்ம கையிலயோ இல்லன்னா ஏதாவது ஸ்பூன் கத்தி அந்த மாதிரி இல்ல வந்து நெய் வச்சிட்டு நம்ம வந்து இப்படி வந்து சமமா பண்ணனா வந்து கரெக்ட்டா அந்த ஷேப்லயே வந்து fix ஆயிடும் இத வந்து ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வந்து அப்படியே வந்து வச்சிரலாம் அப்பனாதான் வந்து நம்ம பீஸ் போடுறதுக்கு வந்து இது வந்து நல்லா செட் ஆகும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் இதா இங்க பாருங்க फ्रेंड्स ஒரு 5 நிமிஷம் வந்து ஆறிச்சு இது வந்து நல்லா செட் ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம இத வந்து பீஸ் போடலாம் நமக்கு வந்து சைஸ் தவுந்தாப்ல வந்து பீஸ் போடலாம் இதா இங்க பாருங்க फ्रेंड्स நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா பீஸ் போட்டாச்சு இந்த மாதிரி நான் வந்து குட்டி குட்டி இந்த மாதிரி ஸ்கொயர்ல போட்டுக்கேன் உங்களுக்கு வந்து எந்த ஷேப்னால போட்டுக்கலாம் நம்ம வந்து கீழ வந்து எண்ணெய் தடவி இருக்கனால எதுமே ஒட்டாது இதா இங்க பாருங்க फ்ரெண்ட்ஸ் கீழ வந்து ஒட்டவே இல்ல எதுமேமோ நம்ம வந்து கடையில் வாங்குற மாதிரியேமோ அப்படியே வந்திருக்கு அவ்வளோதான் फ्रेंड्स நம்மளோட சுவையான தேங்காய் பர்பி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிரின்சிஸ் ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம் தமிழ்மணியின் சுவை உலகமெங்கும் பரவட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்